அம்பேத்கர் மறைந்த நாள் போற்றி, அம்பேத்கர் மறந்த நாள் போற்றி, அம்பேத்கர் மறைந்த 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 நாள் போற்றி, போற்றி அம்பேத்கர் மறைந்த நாள் போற்றி, 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 போற்றி நாள் போற்றி, மறைந்த நாள் போற்றி, மறைந்த நாள் போற்றி, மறைந்த நாள் போற்றி, மறைந்த நாள் போற்றி, மாமேதை போற்றி, மாமேதை போற்றி, மாமேதை போற்றி, மாமேதை போற்றி, மாமேதை போற்றி, மாமேதை போற்றி, அரசியல் சட்டம் தந்தாய் வாழி, சட்டம் தந்தாய் வாழி, அரசியல் சட்டம் தந்தாய் வாழி, அரசியல் சட்டம் தந்தாய் வாழி,
சட்டம் தந்தாய் வாழி அரசியல் 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 சட்டம் தந்த மேதை வாழி அரசியல் சட்டம் தந்த மேதை வாழி அரசியல் சட்டம் தந்த மேதை வாழி மேதை வாழி அரசியல் விற்பன்னர் வாழி என் அன்புள்ள மாணவர்களே அமைதி அமைதியா இன்று நாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மறைந்த தினத்தை கொண்டாடுகிறோம் பிறந்த தினத்தை கொண்டாடுவோம் அடுத்தது மறைந்த தினத்தையும் கொண்டாடுகிறோம் மறைந்ததுன்னா என்ன ஒருத்தர் மறைந்து போயிட்டார் அப்படின்னா என்ன என்னப்பா இறந்து போனார் அவர் சாதாரண ஆள் இல்லை இப்போ நம்ம எல்லாம் சட்டம் என்ன சொல்கிறது சட்டம் என்ன சொல்லுது என்னை அடி சொல்லிச்சா சட்டம் சட்டம் என்ன சொல்லுது என்னை ஜெயிலில் போட சொல்லிச்சா சட்டம் என்ன சொல்லுது நீ பெரிய ஜாதி நான் கீழ் ஜாதின்னு சொல்லிச்சா இப்படி எல்லாம் நம்ம விவாதம் பண்ணுறோம் வழக்காடு மன்றங்களில் போய் விவாதம் பண்ணுறோம் கோர்ட்டில் போய் விவாதம் பண்ணுறோம் அவன் என்னை அடிக்கலை போய் சொல்கிறான் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறான் சட்டத்தின் முன்னால் கோர்ட்டில் போய் சொல்கிறான் இதுக்கெல்லாம் ஒரு புஸ்தகம் வேணும் இந்த சட்ட புத்தகத்தையே ஆக்கி தந்தவர் மாமேதை அவரை போற்றணுமா வேண்டாமா இல்லைனா என்ன செய்வான் சட்டம் இல்லைனா அதாவது நாட்டில் என்ன செய்வான் நாய்க்கு சட்டம் கிடையாது ஒரு நாய் குலைக்க ஆரம்பிச்சுன்னா எல்லா நாயும் லொழுன்னு குலைச்சி அந்த ஊரில் ஊரை எல்லாத்தையும் எழுப்பி விட்டு கட்டி அங்கே கட்டி இங்கே கட்டிட்டு கடிச்சு விட்டுரும் அதுபோல் ஒரு நாட்டுக்கு சட்டம் தேவை நாட்டுக்கு என்ன தேவை அப்படிப்பட்ட சட்டத்தை கொடுத்தவர் மாமேதை அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் மாமேதை அவருடைய மறைவு தினம் என்று அவருடைய மறைவு தினத்தில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று இந்தியா என்பது ஒன்றா ரெண்டா மூன்றா நான்கா ஐந்தா ஐம்பதா நூறா இருநூறா ஆயிரமா ஒன்று இந்தியா என்பது இந்தியா என்பது ஒன்றுனா இந்தியாவில் உள்ள பிறந்தவர்கள் அனைவரும் ஒன்றா ரெண்டா மூணா நாலு ஜாதியா அஞ்சு ஜாதியா ஒரே இனம் ஒரே இனம் ஒரே இனம் இந்திய இனம் இந்திய இனம் என்பது ஒரே இனம் அதை இந்த நாட்டுக்கு கடைசி வரை நின்று போராடியவர் சட்டத்தை ஏற்றுவதோடு அன்று நின்றுவிடவில்லை சட்டத்திற்கு வெளியேயும் வந்து நின்று அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி போராடினார் சரி ஒவ்வொருவருக்கும் ஒரு சமயம் தேவை மதம் தேவை நீ இந்துங்கிறோம் நான் கிறிஸ்டின்ஸ்கிறோம் இஸ்லாம்ங்கிறோம் இவருக்கு என்ன மதத்தை சேர்ந்தவர் அம்பேத்கர் என்ன மதத்தை சேர்ந்தவர் அம்பேத்கர் ஒரு மதத்தை சேர்ந்தார் என்ன மதம் கேட்டால் புத்த மதத்தை சேர்ந்துக்கிட்டார் புத்த மதத்தை சேர்ந்தார் புத்த மதத்தில் அப்படி என்ன சொல்லியிருக்கு அன்பு புத்த மதத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டது என்னது அன்பு அஹிம்சை அன்பு அஹிம்சை உங்களை போலீஸ்காரர் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு போனால் தாம்பளத்தில் உங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க டொப்பு டொப்புன்னு நாலு அடி போட்டு கூட்டு போவாங்க அதுதான் கூடாதுன்னு சொல்கிறாரு அம்பேத்கர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ குற்றவாளி ஆனாலுமே நீ இந்திய பிரஜை தான் அங்கே போனாலும் உன்னை என்ன செய்யக்கூடாது ஆடு மாடு மாதிரி அடிக்கக்கூடாது இப்போல்லாம் போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க லத்தி எடுத்து டோம் 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 டோம்னு போடுறாங்க நீங்கள் போலீஸ் போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க கையில் ஒரு லத்தி வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஆகாது கூடாது மக்களை திருத்த முடியாது அன்பினால்தான் திருத்த முடியும் அன்பினால்தான் திருத்த முடியும் நாம் அனைவரும் ஓர் இனத்தவர் நாம் அனைவரும் ஓர் குலத்தவர் நாம் அனைவரும் ஒரு குல மக்கள் இந்திய மக்கள் நாம் அனைவரும் இந்திய மக்கள் அன்புள்ள மாணவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு ரொம்பவும் நன்றி டாக்டர் அம்பேத்கரை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் அவருடைய உருவம்
இதுதான் அவருடைய கடைசி நமக்கு கொடுத்த உருவம். இந்த உருவத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. சட்டத்தை படிக்கும் போதெல்லாம் இந்தியர்களும் நம்முடைய சட்ட வல்லுநர்களும் நீங்கள் பிற்காலத்தில் நீதிபதிகளானாலும் போலீஸ் அதிகாரிகளானாலும் இந்த உருவத்தை மனதிலே பதித்துக்கொள்ள வேண்டும்.